நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 5 புதன்கிழமை மாலை ஐவரிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி இன்னும் மேலடுக்கு சுழற்சியாகவே நீடிக்கிறது. கடலுடன் இணையவில்லை. கடலுடன் இணையும் பொழுது அது உள்ளே நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கடலோட இணையாத மேலடுக்கு சுழற்சியாகவே வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் நீடித்து, 7ஆம் தேதி ஒரு நாள் அது கடலோட இணையும் நேரத்தில் அது உள்ளே நுழைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, தரையேறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே வலுத்த மழை பொழிந்து வருகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழை, மிதமான மழை, சற்று கனமழை பொழிந்து வருகிறது. இன்றைய நேற்று கடந்த 24 மணி நேர மழை பொழிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே அதிகபட்ச மழை பொழிவு வந்து இந்த 20 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் 15 சென்டிமீட்டருக்கு மேலேயும், கர்நாடகாவில் பெரும்பாலான இடங்கள் 15 சென்டிமீட்டருக்கு மேலேயும், தமிழ்நாட்டில் 2 இடம் மட்டும் 15 சென்டிமீட்டருக்கு மேலேயும், வால்பாறை மற்றும் அவலாஞ்சி ரெண்டு பகுதியும், அதாவது சின்னக்கல்லாறு, மேல்நீராறு மற்றும் அவலாஞ்சி, இது ரெண்டு மட்டும் 15 சென்டிமீட்டருக்கு மேலே 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி இந்த மழை தொடர்கிறது. இன்றைக்கு தான் கொஞ்சம் வலுவான மழை பொழிவு பொள்ளாச்சிக்கும் அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் உடுமலைப்பேட்டைக்கு எட்டியிருக்கிறது. மதியம் ஒரு இடைவெளி கொடுத்துருந்துருக்கோம். இந்த மாலையிலிருந்து தான் மழை பொழிவு, அதாவது தமிழ்நாட்டின் தரைவெப்பம் உயரும் பொழுது மேற்கு காற்று உள்ளே நுழையும் இன்னும். ஆனால் அந்த மேற்கு காற்று நுழையும் பொழுது கடலோட இணையாத காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்த காரணத்தினால மேலடுக்கு, அதாவது மேலடுக்கு காற்றே உள்ளே வருகிறது. வலுவான நீராவி அதில் இல்லை. கடலோட இணைந்தால் தான் கீழ்மட்ட காற்றை ஈர்க்கும். கடலோட இணையாததுனால அது மேலடுக்கு காற்றாகவே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னென்னா அப்பாஜி போன்ற கவுண்டர் மதியில் பெரிய அளவில் காத்திருக்காது, கேரளாவில் காத்திருக்காது. ஆனால் மேலடுக்கில், அதாவது 400 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமநாயக்கம்பாளையம், நேகமம், காட்டம்பட்டி, செஞ்சேரிமலை, கருமாபுரம் இந்த பகுதியில் அந்த மேலடுக்கில் காற்று இருக்கும். கடலோடு இணைந்தால் நீராவியை நிறைய எடுத்துக்கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்னும் நீ கடலோடு இணையலை, நாளை இணையலாம் அல்லது நாளை மறுநாள் இணையும். அது வரைக்கும் இந்த மழை பொழிவு இப்படியே தொடரும். அதாவது பொள்ளாச்சியில் ஒரு 3-4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கணும், 3 சென்டிமீட்டராவது பொழிந்திருக்கும். அப்பாஜி கொண்ட மதியில் இப்பொழுது வரைக்கும் இன்று பகலில் ஒரு 3 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் ஒரு 3-4 சென்டிமீட்டர் பொழிய வாய்ப்பு இருக்கிறது. காலைக்குள்ள ஒரு 5-8 வாய்ப்பு இருக்குது அப்பாஜி கொண்ட மதியில். பொள்ளாச்சி ஒரு 3-5 இருக்கும். இப்படி 1-2 சென்டிமீட்டர் முக்கோணம் 6 வேலூர் வரைக்கும் கூட கிடைக்கும். அதேபோல் நாகூர் மற்றும் குடிமங்கலம் இந்த பகுதிகளிலையும், கொங்கல் நகரம் இந்த பகுதியிலையும் 1-2 சென்டிமீட்டர் மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவுக்குள்ளே, அதிகாலைக்குள்ளே. கோயம்புத்தூர்லேயும் மழை, நீலகிரிலேயும் மழை. நீலகிரிலையும் இன்றைக்கும் ஒரு 20 சென்டிமீட்டர் கிடைக்கலாம். இதுவரைக்கும் சரியாக பொழியாவிட்டாலும் இதுக்கு மேல், இந்த மாலைக்கு மேல், இரவில் அதிகாலையில் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கிறேன். அதேபோல் வால்பாறையிலையும் மதியம் ஓய்வு கொடுத்துருந்தாலும், அதாவது சாரல் குறைந்திருந்தாலும், தீவிரம் இல்லாமல் இருந்தாலும், மாலையிலிருந்து தீவிரம் அடைஞ்சிருக்கோம். இப்பொழுது நல்ல தீவிர மழை பொழிவாக இருந்திருக்கும். இந்த மழைப்பொழிவு நாளை அதிகாலை வரைக்கும் தொடரும் பொழுது நாளையும் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். இப்படி குற்றால அருவியிலெல்லாம் வெள்ளப்பெருக்கு. தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் எதிர்பார்க்கப்பட்ட மழை வந்து சற்று பின்னடைவாகவே தெரிகிறது. காரணம் என்னென்னா சாரல் குறைவாக இருக்கிற காரணத்தினால, சாரல் வந்து பெரிய அளவிலே ஒரு மழைப்பொழிவை வங்கக்கடலோரம் இந்த காற்று சுழற்சியால் கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. ஆக இந்த 3 தேதிக்கு 4 நாள், இந்த வரக்கூடிய 5 நாட்களுக்கு வங்கக்கடலோரத்துக்கு பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியாது. இருக்கும் தூறல், துளி துளியாக நனைக்கும் மழைகள், தூறல் மழைகள், வானவில் தெரியும் மழைகள், இப்படித்தான் இருக்கும். அதாவது
ட்ராப் ட்ராப்பாக விழும், சும்மா அப்படியே செத்து நேரம் அப்படியே வைப்பர் போகிற அளவுக்கு இருக்கும், அப்புறம் இருக்காது. அந்த மாதிரி லைட்டான லேசான மடிப்பொடிப்பு வங்கக்கடல் வர வரும், மேற்கே போக போக மடிப்பொடி கூட இருக்கும். அதிகபட்ச மழையே தாராபுரத்துக்கும் மேற்கே தான் இருக்கும், தாராபுரத்துக்கே சாரல் தான் கிடைக்கும், அதற்கு மேற்கே தான் மழையே. இந்த சுற்றின் மழை இந்த காற்று சுழற்சி கடலோடு இணைந்தவுடன் நாளை அல்லது நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இணையாமல் உள்ளே நுழைந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நினையாமல் உடைய நுழைந்து விட்டால் இதே மழை இதே பரப்பில் இதே இடத்துல இப்படியே தொடரும். அதாவது வால்பாறை 15 சென்டிமீட்டர், உடுமலைப்பேட்டையில் சாரல் மழை, கோயம்புத்தூரில் சாரல் மழை, பொள்ளாச்சியில் 3-4 சென்டிமீட்டர் இப்படியே இருக்கும். இப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சாரல் மழை, தென் மாவட்டங்களில் சாரல் மழை, தேனி மாவட்டத்தில் சாரல் மழை இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த காற்று சுழற்சி உள்ளே போனோடனே கேரளா கர்நாடகா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வந்து கேரளா கர்நாடகா வழியாக நுழையாமல் கோவா மகாராஷ்டிரா என்று வடக்கு நோக்கி திரும்பிவிடும். அந்த காற்று சுழற்சி அப்படியே மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மற்றும் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும். இதனிடையே அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய 10ஆம் தேதி உருவாக போகிறது அந்தமான் கடற்பகுதியில். மேலடுக்கு சுழற்சி தான், ஆனால் அந்த காற்று சுழற்சி பெரிய அளவில் வலுப்பெறாது. அது தமிழ்நாட்டின் கரையோரம் வந்து தெற்காந்திர கரையோரம், ஆந்திர கரையோரம் வந்து அமைந்து தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக வந்து தெற்காந்திர கரையோரம் மற்றும் மத்தியாந்திர கரையோரத்துக்கு நெருக்கமாக வந்து வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழையை மாலை இரவு நேரங்களில் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையாக அல்ல, தென்மேற்கு பருவமழை லேசாக இருக்கும், பெரிய அளவிலே சாரல் வந்து இந்த 7ஆம் தேதி வரைக்கும் தான், 8லிருந்து இடைவெளி கொடுக்கும், சாரல் இருக்கும். கேரளா எல்லையோரத்தில் தூரல் இருக்கும், சாரல் இருக்கும், அவ்வப்பொழுது வந்து மழை கொடுக்கும். இந்த 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பாலக்காடு கணவாய் காற்றுப்பகுதி மற்றும் கணவாய் பகுதி நுழைவாயில் பகுதி கேரளாவை விட கணவாய் பகுதி காற்றுப்பகுதி அதற்கு கிடைக்க உள்ள அனைத்து மாவட்ட பகுதிகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சொல்லலாம், காற்றுப்பகுதி உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள மாலை இரவு நேரங்களில் வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை பொழியும். அந்தமான் பகுதியிலிருந்து உருவாகி தமிழ்நாட்டை நெருங்குவதற்கு 11-12 ஆயிரும், ஆனால் 15ஆம் தேதி வரைக்கும் அது ஆந்திர கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கும். இதனால் 13-14ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. 11-13ஆம் தேதியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வெப்ப சலனம் மற்றும் காற்று சுழற்சி மழை. அடுத்த சுற்றுமழை இந்த சுற்றுமழை 7ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் வரும், கடலோரத்துக்கு வந்து தூரல் சாரலோடு போயிடும். ஆகவே வங்க கடலோர மழை எதிர்பார்க்க வேண்டாம், சாரல் தூரலை மட்டும் எதிர்பாருங்கள், மேகமூட்டத்தை மட்டும் எதிர்பாருங்கள், ஜில்லென்ற ஒரு வானிலை எதிர்மட்டும் எதிர்பாருங்கள். வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு பகுதிகள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், நீலகிரி மாவட்டம், அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும் எதிர்பாருங்கள். வங்கக்கடலோரம் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்த காற்று சுழற்சி உருவான பிறகு அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சியுடன் இந்த வெப்ப செல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இந்த சுற்றுக்கும் அதுக்கு அடுத்த சுற்று முடிவடைந்த பிறகு அதுக்கு அடுத்த சுற்று 20ஆம் தேதி தொடங்கும், 20ஆம் தேதிக்கு மேலே அது கொஞ்சம் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை ஒரு சில நாட்கள் மாத இறுதி நாட்களுக்குள் ஒரு சில நாட்கள் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நல்ல அதாவது இப்போ கர்நாடகாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் வந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் பெய்து கொண்டிருக்கிற மழை, இன்னும் வந்து குடகுல பெய்து கொண்டிருக்கிற மழை இன்னும் வந்து கபினிக்கோ கேஆர்எஸ்க்கோ இன்னும் வந்து சேரலை, சும்மா 1500 கண்ணாடி தான் இன்றைக்கு வரைக்கும் வருது. அது நாளை மறுநாள் அங்கே பெய்த மழை வரும், மழை ஓய்ந்த பிறகு 9ஆம் தேதி வரைக்கும் வந்து சேர்ந்துட்டுருக்கோம். அப்படி அதனால் ஒரு 10 TMC எதிர்பார்த்துருந்தோம் ஏற்கனவே, ஆனால் அது 10 TMC கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஏற்கனவே 15 சென்டிமீட்டர் மழை தான் பொழியுது, 20 சென்டிமீட்டருக்குள்ளே தான் பொழியுது. அதனால் ஒரு 8 TMC தான் எதிர்பார்க்குறேன் வரக்கூடிய நாட்களில். இந்த மழைப்பொழிவு இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகாவில் பொழிகொண்ட மழை, கேரளாவில் வயநாட்டில் பொழிகிற மழை, கபினிக்கும் கேஆர்எஸுக்கும் தலா 8 சென்டிமீட்டர் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் 32 TMC பற்றாக்குறையாக தான் இருக்கும். அது அப்படியே மாத இறுதியில் வரக்கூடியது, கொஞ்சம் நிரப்பும், ஆகஸ்ட்டில் நிரப்பும், ஆகஸ்ட் இறுதியில் தான் மேட்டூருக்கு நிரப்புவதற்கு தண்ணி வரும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தான் கர்நாடகனை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பரம்பிக்குளம், ஆடியாரத்தூர், அமராவதி போன்ற அணைகள் நிரம்புமா என்று கேள்விகள் வந்து கொண்டே இருக்குன்னா அதுவும் அதே கதை தான். எல்லா அணைகளுமே
ஆகஸ்ட் 20 செப்டம்பர் அக்டோபரில் நிரம்பும். நிரம்பி செப்டம்பர் அக்டோபரில் உபரிநீர் எல்லா ஆண்டிலேருந்தும் போகும். செப்டம்பர் அக்டோபர் தான் இந்த ஆண்டில் அதிக மழை இருக்குது. என்ன சார் அறுவடை நேரத்தில் நம்ம அதானே நம்போ இறைவன் அதில் செய்து கொண்டிருக்கிறார். விதைக்கு நேரத்தில் பெய்யறதில்லை, நம்ம அறுவடை நேரத்தில் பெய்கிறார். பருவம் தப்பிய மழை தான் எல்லாமே. இயற்கையை மாற்றிவிட்டோம், என்ன செய்யறது? புரட்டாசியில் பெய்ய போகுது இந்த வருஷம் மழை. நல்லா பாருங்கள், செப்டம்பர் அக்டோபரில் நிறைய மழை இருக்குது. அதே போல் ஆகஸ்ட்டில் தான் மேட்டூருக்கு கூடுதல் நீர் வரும். ஜூலையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடகனையே நிரம்பும். ஆகஸ்ட்டில் தான் முழுமையாக நிரம்பும். ஆகவே வெப்பசல மழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் மாலை இரவிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எதிர்பாருங்கள். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதில் எதிர்பாருங்கள். தென்மேற்கு பருவமழை என்பது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் வரைக்கும் வலுத்தும். கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் சாரல் மழையாகவும் வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கும். பாலக்காடு மட்டும் இல்லை, தென் மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எல்லை பகுதி வரைக்கும் அந்த உள் பாதி வரைக்குமே சாரல் மழையிட்டோம். தொடர்ந்து வானிலை இருக்கூட இணைந்திருந்து திட்டப்பட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் மேலும் விரிவான துல்லியமான அறிக்கையிலும் சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.